பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு தமிழ் மக்களால் முடியாது. ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குள்ளே இந்த நாளுமே பிரச்சனை பட்டு கொண்டு முரண்பட்டு கொண்டு இருக்கின்ற மக்கள். ஆகவே அவர்களால் அது செய்ய முடியாது. அது இருந்து பார்ப்போம் என்று நான் சொல்லி போட்டு அதோட விட்டுட்டேன். இதை கொண்டு மற்றவர்களுக்கு நாங்கள் அதாவது சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்குகள் அளிப்பதாக அவர் கூறுவது பிழை. தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தினால் எல்லா தமிழர்களும் அவருக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்ற நிபந்தனையோ என்ற கோரிக்கை எங்களால் முன்வைக்கப்படும். ஆனால் அவர்கள் வாக்களிக்கப் போகும் போது அங்கு அவர்கள் தனியத்தான் இருக்கப் போகின்றார்கள். அவர்களுக்கு தேவையென்றால் இரண்டாவதோ மூன்றாவது வாக்கை வேறொருவருக்கு கொடுப்பதில் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பொது வேட்பாளரை கொண்டு வர வேண்டியதுதான் முக்கியம். எங்களால் சேர்ந்து ஒருவரை கொண்டு வர முடியாது என்பது எங்களுடைய பலவீனமாக முன்னர் இருந்திருக்கக்கூடும். ஆனால் இப்பொழுது நாங்கள் அவ்வாறான ஒரு நிலை இல்லை. நாங்கள் எங்களால் சிவில் சமூகம் எல்லாரையும் சேர்த்து கொண்டுதான் போகின்றபடியால் பொது வேட்பாளரை முன்னிறுத்த முடியும் என்பது என்னுடைய கருத்து. அவர்கள் இரண்டாவது மூன்றாவதை வேறொரு சிங்கள வேட்பாளருக்கு கொடுப்பதை நாங்கள் தடுக்க முடியாது. அதைத்தான் நான் கூறினேன், தடுக்க முடியாது. ஆனால் கட்டாயமாக எங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு அவர்கள் தங்களுடைய முதலாவது வாக்கை அளிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அப்பத்தான் அவர் சிரித்து கொண்டு அது இல்லை உங்களால் இயலாது, அப்படி ஒருத்தரை கொண்டு வர முடியாது, அது இதன் கொண்டு அவர் கொஞ்சம் எழுத மேக்காச்சு வர. அப்பத்தான் அவர் எங்களால் முடியாது என்றது தான் சொன்னார். ரெண்டாவது கேட்குறதுனால் அது இப்போ சொல்ல மாட்டார். நான் நினைக்கிறேன் பிறகு ஜூன் இன்னொரு கவரைக்கு வந்து அப்படி கேட்கக்கூடும். அது எங்களுடைய ப்ரோக்ரஸை பொறுத்தது.